ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் கேஎஸ் வெங்கட். தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், காலை உரிமையாளருக்கும், ரசிகர் பெருமக்களாகிய உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்றைக்கி வந்து நம்ம வந்து நிம்மியம்பட்டு விஸ்வாசம் அப்படின்ற காலை உரிமையாளரிடம் வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அவர் வந்து என்னென்ன பிரச்சனைகள் உள்ளது உள்ளபடி வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வீடியோவை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம கேஎஸ் வெங்கட் விளாக் சேனல் வந்து 2022 நடைபெற்ற அனைத்து ஓரளவுக்கு கவர் பண்ண எல்லா வீடியோக்களும் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் வந்து மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து உடனுக்குடனே வந்து நோட்டிஃபை ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து கேஎஸ் வெங்கட். நிம்மியம்பட்டு விசுவாசம், நீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னா? 25 பேர் வந்திருக்கீங்க. நிம்மியம்பட்டு விசுவாசத்தை எத்தனை காலை வளர்க்குறீங்க? ரெண்டு காலை. இங்க எத்தனை கொண்டு வந்திருக்கீங்கன்னா? சரி, நீங்க தெருவில் இது வரைக்கும் கொண்டு போயிருப்பீங்க, தெருவில் சந்தித்த பிரச்சனைகள் என்ன என்ன சொல்லுவீங்க? ஊருக்கார் பண்ற தப்பு தான், அட்டை அதிகமா தராங்க, அட்டை குறைவா தரணும். ரெண்டு ரவுண்ட் கம்பல்சரி நடக்கணும், மூணு ரவுண்ட் நடத்தணும்னு எல்லாரோடைய ஆசையும். மூணு ரவுண்ட் இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நடத்த முடியாது, மாடோட எண்ணிக்கை அதிகம். அதனால மாட்டு வந்து ஊருக்காருக்கு வந்து அட்டை கம்மியா கொடுத்து ரெண்டு ரவுண்ட். அது இல்லாம மாட்டுக்காரங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப தொல்லை பண்றாங்க, அடிமந்தில மாட்டுகளை வந்து குறுக்கு வழியில புடிச்சிட்டு போறாங்க, அதை பத்தி சொல்லுங்கண்ணா. ஆனா இப்ப இந்த ரெண்டு ரவுண்டு இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை இருக்காதுண்ணா. ரெண்டு ரவுண்ட் முடிஞ்சிச்சுன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஒரு ரவுண்டு இருக்கிறதுனால ரெண்டாவது அட்டை போடுறாங்க. ஒரு சில மாடு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ரவுண்ட்ல தான் ஓடும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஓடாது. சில மாடு ஒரு ரவுண்ட் ஓடும், ரெண்டாவது ரவுண்ட் ஓடாது. அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. அது வந்து ஊருக்கார் வந்து அட்டை லிமிட் வச்சு ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்டு நடத்துனாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்காதுண்ணா. இங்க வந்து தெரு எப்படி இருக்கு, விழா எப்படி ஏற்பாடு பண்ணிருக்காங்க? இங்க நல்லா இருக்குண்ணா. ஏரி புதூர் வந்து நாங்க போன வருஷம் கூட வந்தோம். போன வருஷம் எங்க விசுவாசம் நிம்மியம்பட்டு விசுவாசம் விழா வந்து சூப்பரா நடத்துறாங்கண்ணா. விழா குழு வந்து கரெக்டா நடத்துறாங்க. போன வருஷம் எத்தனை ரவுண்ட் விட்டாங்க? போன வருஷம் ஒரு ரவுண்டு தான் ஒரு ரவுண்டு தான் விட்டாங்க. அந்த ஒரு ரவுண்ட் விடுறதுக்கு காரணம் என்னண்ணா? அட்டகாசம் பண்றதுதான், மாடுவிட சங்கத்துல வந்து முடிவு பண்றாங்க. ரெண்டு ரவுண்டு சங்கத்துக்கும் விழா கமிட்டிக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லண்ணா. விழா கமிட்டி வந்து தனியா செயல்படுறாங்க, இதுதான் பிரச்சனை. சரி, சங்கம் வந்து சொல்ல கேக்கலனாக்கா அந்த ஊருக்கு பர்மிஷன் கொடுக்க மறுக்கலாம்ல? விழா நடத்துற ஊர்க்காரம் வந்தாங்க, சங்கத்தாளங்கள இருந்தாங்க. அன்னைக்கு கலெக்டர் என்ன சொன்னாருன்னு எல்லாருக்குமே தெரியும், சங்கத்தாளங்க சொன்னாங்க. அவங்க எவ்வளவுதானா சொல்லுவாங்க, இது வந்து ஊர்க்கார் தான் ஒவ்வொருத்தரா ஸ்டெப் எடுத்து நடத்தணும். அதாவது சங்கத்துல என்ன முடிவு பண்றாங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணாதானே நம்ம வந்து காலையை வந்து ரெண்டு ரவுண்டு விட முடியும், இல்ல மூணு ரவுண்டு விட முடியும். காலை உரிமையாளருக்கும் எந்த தொல்லை இல்லாம இருக்கும். ஏன்னா எந்த ஊர்லயுமே நான் ஃபாலோ பண்ணல, ரெண்டு ரவுண்டு விடுறேன்னு சொல்றாங்க, தவிர ஒரு ரவுண்டு தான் விடுறாங்க. இப்போ ஆந்திராவில் மட்டும்தான் அந்த கொட்டாலத்தில் மட்டும் மூணு ரவுண்டு விட்டாங்க. அந்த மாதிரி மூணு ரவுண்டு விடும் போதும் பார்த்தீங்கன்னா காலை வந்து எப்படி இருக்கு, எந்த லெவலுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுன்றது கரெக்டாக தெரியும். நீண்ட நாள் பாரம்பரியத்தை அந்த கொட்டாலம் மூணு ரவுண்டு வீதியில் பார்த்தாங்க. அதான் சிறப்பாக பார்த்தாங்க. நீங்க என்ன, நீங்க இனிமேல விடக்கூடிய தெருவுல வந்து எந்த மாதிரி விட்டா நல்லா இருக்கும்னு சொல்லுங்கண்ணா? சங்கம் வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கணும்ண்ணா. இதுக்கு மேல சங்கம் தானே முடிவு பண்ணணும். அந்த ஊருக்கு பர்மிஷன் கொடுக்கறதும் கொடுக்காததும் சங்கம் தானே முடிவு பண்ணணும். சங்கம் வந்து முடிவு பண்ணி அந்த ஊருக்கு பர்மிஷன் கொடுக்கூடாது அப்படின்னா பர்மிஷன் கொடுக்கூடாதுண்ணா. சங்கம் தானே முடிவு பண்ண பர்மிஷன். ஏன்னா ஊர்ல வந்து அட்டை வந்து அதிகமா கொடுத்தா அதனால பாதிக்கப்படக்கூடிய வந்து இந்த காலை உரிமையாளர்கள் தான். ஆமாண்ணா. ஏன்னா இதனால வந்து காலை விட முடியாம போயிடுது, நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்க. ப்ரைஸ் வந்து இப்போ வச்சுருக்காங்கல்லண்ணா, இந்த ப்ரைஸ் வந்து போதுமானதாக இருக்கா, இல்லை இன்னும்
பிரைஸ் வந்து அதிகப்படுத்தி வைக்கலாமா இல்லைன்னா இப்போ அதுக்கான முடிவு வந்து கிடைக்காதனா சீக்கிரம். ஏன்னா இப்போ வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையே நிறைய இருக்குது. நம்ம மாடு விடுறதே பிரச்சனையா இருக்கும்போது இந்த பிரச்சனை தீர்ந்தா தானே அந்த பிரைஸ் பிரச்சனை வந்து முடியும். இல்ல ஒரு ஆறுதல் பிரைஸ் மாதிரி கொடுக்கலாம்ல, வந்து இருக்கிற அட்டை வாங்கின எல்லா காளைக்கும். இப்ப நம்ம வந்து நாற்றம்பள்ளியில கொடுத்தாங்க போன வருஷம் பாத்திருக்கோம், அட்டை வாங்கின எல்லா காளைக்கும் ஒரு ஆறுதல் பிரைஸ் கொடுத்தாங்க. அந்த மாதிரி வந்து செய்யலாம்ல. ஏன்னா காளைகள் வந்து இருக்கு, வெறுங்கையோட வெளியே போக கூடாது, ஏதாவது ஒரு பொருள் வாங்கி போனா அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும்ல. இல்ல குடுக்குறாங்கன்னா வேலூர்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு சில ஊர்ல தராங்க, ஒரு 50 பிரைஸ் வந்து பணமாவோ பொருளாவோ கொடுத்துறாங்க. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பிரைஸ், 150 பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சீலிங் ஃபேனு, இந்த நான்ஸ்டிக் தவா, ஹாட் பாக்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்தாங்கன்னா ஒரு சில ஊர்ல குடுக்குறாங்க. அது எல்லா ஊர்லயும் ஃபாலோ பண்றது இல்லைண்ணா. அந்த மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும், கொடுத்தா நல்லா இருக்கும்ண்ணா. ஓகே ஓகேண்ணா. அந்த மாடு வந்து பிரைஸ் வாங்கலன்னா கூட அந்த மாட்டுக்காரங்க சந்தோஷமா போவாங்க. உங்க காலையோட பேர் இன்னொரு முறை சொல்லுங்க. நிம்மியம்பட்டு விசுவாசம். நிம்மியம்பட்டு விசுவாசம். எல்லாரும் ஒரு ஆய் சொல்றீங்க. நான் வந்து கேஎஸ் வெங்கட் விலாகனா சேனலோட பேரு. எல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்களை வந்து நான் டெய்லி வந்து ஒவ்வொரு தெருவில் போயிட்டு அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். அதனால நீங்களும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பாருங்க. கேஎஸ் வெங்கட் விலாக், விலாக் யூடியூப் சேனல் வந்து ஒரு அருமையான விஷயம். இன்னைக்கு வந்து எல்லாராலையும் எடுத்துக்கிட்டு போக முடியாது, வந்து உட்கார்ந்த இடத்துல எடுத்துக்கிட்டு பாக்குறாங்கன்னா இந்த மாதிரி யூடியூப் சேனலால தான். அதனால கேஎஸ் வெங்கட் விலாசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே ஆடியன்ஸுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா, நாங்கள் வந்து தவறான விஷயத்த வந்து எதுவுமே நாங்கள் போடுறதில்ல. நம்ம சேனலில் எதுவுமே தவறான விஷயத்தில் வந்து எதுவும் பதிவு பண்ணுறதில்ல. இருக்கக்கூடிய காளை உரிமையாளர்கள் மாடு எந்தெந்த மாடு வந்திருக்கு, ஸோ எந்தெந்த ஊரில் எப்படி விழா வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, எப்படி நடத்துகிறாங்க அப்படின்றத வந்து தான் நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து காமிச்சிட்ருக்கோம். ஸோ அதே போல் தான் காமிச்சிட்ருக்கோம். அந்த மாதிரி தவறான விஷயங்கள், அதாவது முட்டுறது பாயிறது அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து பதிவேற்றம் பண்ணுறதில்ல. ஸோ இந்த யூடியூப் சம்மந்தப்பட்ட தவறான கருத்துக்களை வந்து தயவு செஞ்சு வந்து நீங்கள் திருத்திக்கணும். நாங்கள் அந்த மாதிரி தவறான விஷயங்களை வந்து எப்பயுமே போடுறதில்ல. நீங்கள் சேனலை செக் பண்ணி பார்த்தா கூட தெரியும் நம்மளோட வீடியோக்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து. அதான் அதுதான் சொல்கிறது. அந்த தவறான வந்து விஷயத்த வந்து யாரும் பரப்பேனா. நாங்கள் வந்து ஒரு காளை உரிமையாளரை வந்து பேட்டி எடுக்கணுன்னா ரொம்ப தொலைவுலேருந்து வரணும். கிட்டத்தட்ட இப்போ நாலாம் 4 மணிக்கு எழுந்து வந்திருக்கேன், இவங்க வந்து 6:30 மணி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு காலையும் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செலவெல்லாம் பண்ணி அதெல்லாம் பார்க்காம வந்து நாங்கள் வந்து வீடியோ வந்து பதிவேற்றம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மக்களாகிய நீங்களும் காளை உரிமையாளர்கள் ரசிகர்கள் இவங்கெல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் மேலும் மேலும் நாங்கள் வந்து இது மாதிரி விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தும். கண்டிப்பாக நான் யூடியூப் சேனலுக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னா எந்த ஒரு தவறான கருத்தும் தவறான ஒரு பரப்புரையை வந்து நாங்கள் விட மாட்டோம்ண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. இவ்வளோ நேரம் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னீங்க, ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ.